இன்னைக்கு நம்ம பார்க்க ரெசிபி வெங்காயத்தால் சட்னி. வெங்காயத்தால் சட்னிக்கு தேவையான பொருட்கள் வெங்காயத்தால், கடலைப்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா காய விட்டுட்டேன். இதில் கடலைப்பருப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா தாளிச்சிடலாம். இது பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வரமிளகாவை சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடலைப்பருப்பு நல்லாவே பொன்னிறமாக மாறிடுச்சு. இதில் வந்து நம்ம வச்சுருக்க வரமிளகாவை சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரமிளகாவுமே நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வரமிளகாவும் நான் ஒரு மிக்சியில் மாற்றிட்டேங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தால் எப்படி வதக்கலான்னு பார்ப்போம். நம்ம வெங்காயத்தால் ஓரளவுக்கு நறுக்கிட்டு அதை சட்டியில் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இது வெங்காயத்தாளுங்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வெங்காயத்தாள் நல்லாவே வதங்கிருச்சு. நான் எவ்வளோ போட்டிருந்தேன் இப்போ எவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு பாருங்கள். இங்கிட்டு கடலைப்பருப்பு வரமிளகாவும் நான் மிக்சி ஜாரில் வச்சுருக்கேன். இதை நல்லா மொதல் ஓட்டி எடுத்துடலாம். அப்போ தான் அந்த கடலைப்பருப்பு நல்லாவே அரைப்படும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கடலைப்பருப்பு வரமிளகாவும் நல்லாவே அரைச்சி எடுத்துட்டேன். இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தால் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸி ஜாரில் நான் வெங்காயத்தால் சேர்த்துட்டேன். கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணியிருக்கேன். புளி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். டேஸ்டியான வெங்காயத்தால் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். பயங்கரமாக டேஸ்டியாக இருக்குங்க. இந்த சீஸ்னல் ஃபுட்டு, இந்த பனிக்காலத்தில் இந்த கண்டிப்பாக இந்த வெங்காயத்தால் கிடைக்கும் எல்லார் வீட்லேயுமே. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனல் ரெசிபியாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் தோசை இட்லிக்கு அழகாக தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.